Hi friends, welcome to my channel. Let's start today. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏர் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மள சுத்தி இருக்க இந்த ஏர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த ஏர்ல வந்து நைட்ரஜன் வந்து 78% இருக்கு, ஆக்சிஜன் வந்து 21% இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அப்புறம் மற்ற கேசஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னா 1% இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஏர்ல வந்து எல்லாமே கலந்துருக்கும். நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஏர் மூவ் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து நம்ம விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எர்த்தை சுற்றி இருக்க இடத்துல காற்று சூழ்ந்துருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியரை 5 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மிசோஸ்பியர், ஐசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இந்த மாதிரி 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்லலாம்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இருக்க ட்ரோபோஸ்பியர் எங்கே இருக்கும்னா, அதாவது எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 16 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து ட்ரோபோஸ்பியர் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இது வந்து ட்ரோபோஸ்பியர் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே இருக்கும், அதாவது இந்த 18 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். இங்கே தான் வந்து ஏரோப்ளைன்லாம் வந்து போகும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்க்குள்ளே தான் வந்து ஓசோன் லேயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிசோஸ்பியர், மிசோஸ்பியருங்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே, அதாவது 80 கிலோமீட்டர் கீழே இருக்கு இல்லையா, அது வந்து மிசோஸ்பியர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்மோஸ்பியர், மிசோஸ்பியருக்கு மேலே இருக்க இடம் எல்லாமே வந்து தர்மோஸ்பியர், அதாவது எவ்வளோனா 80-500 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க இடம் எல்லாமே வந்து தர்மோஸ்பியர். இந்த தர்மோஸ்பியரில் தான் வந்து அரோரா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸோஸ்பியர், அதுக்கு மேலே இருக்க இடம் எல்லாமே வந்து எக்ஸோஸ்பியர். சாப்பாடு இல்லைன்னா கூட ஒரு வாரம் உயிர் வாழ முடியும், ஆனால் காற்று இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஆனால் இந்த காற்று வந்து இப்போ ரொம்பவே மாசுபட்டுட்டு வருது. இதை வந்து ஏர் பொல்யூஷன் அப்படின்றோம். எதனால இந்த காற்று மாசுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாகனங்கள், அப்புறம் பால்கனோலேருந்து புகை வருது, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து புகை வருது, அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர், டொபாக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயனால காற்று மாசுபடுது. இந்த ஏர் பொல்யூஷன் வந்து நம்மளால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.